கதை கேட்கலாம் பசங்களா. நாம தென்னாலிராமன் கதைகளை பார்த்துட்டு இருந்தோம்ல, அதுல ஒரு சுவாரஸ்யமான கதை தான் நாம இப்ப பார்க்க போறோம். ஒரு முறை கிருஷ்ணதேவராயர் அவர் அரசவையில் இருக்கும்போது அவருக்கு ஒரு திடீர்னு ஒரு ஆசை வந்துச்சான். அது என்ன ஆசைன்னா, பூனைகளுக்கெல்லாம் ஒரு போட்டி வைக்கலாம், இருக்கிறதுலே ஹெல்த்தியான பூனை எதுவோ அதுக்கு பரிசு தரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு போட்டியை அனௌன்ஸ் பண்ணியிருந்தாராம். உடனே மினிஸ்டர்ஸ்லேருந்து காமன் பீப்புள்லேருந்து எல்லாருமே அந்த போட்டியில் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டு அவங்கவுங்க பூனைக்கு நிறைய பாலும் தைரியமாக ஊற்றி ஊற்றி ஹெல்த்தியாக வளர்த்தாங்களாம், கொழு 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 கொழுன்னு வளர்த்தாங்களாம். அதே மாதிரி அந்த அறிவித்த காம்படிஷன் டேட்டும் வந்துச்சான். எல்லாரும் அவங்க அவங்க பூனையை எடுத்துட்டு வந்து லைனில் நின்றுட்டாங்களாம். அப்போ போட்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சான். தென்னாலிராமனும் அவரோட பூனையை எடுத்துட்டு வந்து நின்னாராம். எல்லா பூனையும் ஹெல்த்தியாக குழுகுணுன்னு இருந்தபோது தென்னாலிராமன் பூனை எப்படி இருந்துச்சு தெரியுமா? மெலிந்து போய் ஒல்லியாக சோனியாக இருந்துச்சான். எல்லாரும் பார்த்துட்டு அவரை சிரி சிரின்னு சிரிச்சு கிண்டல் பண்ணாங்களாம். கிருஷ்ணதேவராயர் அப்போ வந்தவர், அவருக்கு என்ன நீ உன் பூனை இப்படி கொண்டு வந்திருக்க, நான் அறிவித்த போட்டி என்ன, நீ இப்படி மெலிஞ்ச கொண்டு வந்திருக்கேன்னு கோவமே பட்டாராம். உடனே அதுக்கு தென்னாலிராமன் என்ன சொன்னாராம், என் பூனை பால் குடிச்சா தானங்க ராஜா, அது குடிக்கவே மாட்டேங்குது, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னாராம். உடனே கிருஷ்ணதேவராயருக்கு அதிசயமா ஆயிடுச்சான். பால் குடிக்காத பூனைன்றது இருக்கா எங்க அப்படின்னு சொல்லிட்டு பணியாட்களை கொஞ்சம் பால் கொண்டு வந்து வைக்க சொன்னாராம். அதே மாதிரி தென்னாலிராமன் பூனையை விட்டாராம். ஆனால் அது பால் பக்கத்தில் போகாம பாலை பார்த்தோன்னே தெரிச்சு ஓடி போயிடுச்சான். உடனே அதுக்கு கிருஷ்ணதேவராய கேட்டார், ஏன் இந்த பூனை இப்படி ஓடுது, பால் குடிக்கல அப்படின்னு கேட்டதுக்கு தென்னாலிராமன் சொன்னாராம், நான் நல்லா சுட சுட கொதிக்க வச்சு பால் வச்சேன், ஒரு ரெண்டு மூணு தடவை அது வாய் வச்சு வச்சு சுட்டுருச்சு, அதுலேருந்து பால்னாலே சூடாதான் இருக்குன்ற கான்செப்ட் அதுக்கு வந்துருச்சு, அதனால அது பால் பக்கத்திலேயே வரமாட்டேங்குது அப்படின்னு தென்னாலிராமன் சொன்னாராம். உடனே கிருஷ்ணதேவராய கேட்டாராம், ஏன் நீ அப்படி சூடான பாலை வச்ச அப்படின்னு கேட்டோன்னே, மன்னிச்சுங்க ராஜா, என்ன மன்னிச்சுக்கோங்க, நாட்டில் எவ்வளவோ ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கெல்லாம் சல்யூஷன்ஸ் தேடுறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படியெல்லாம் காம்படிஷன் நடத்துனீங்களே, அதை உங்களுக்கு புரிய வைக்கணும் உணர்த்தணும்னு நினச்சேன், அதனால தான் இப்படி செஞ்சேன், என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு கேட்டாரோம். ஒன்று கிருஷ்ணதேவராயரும் அதை உணர்ந்துக்கிட்டு தென்னாலிராமனை மன்னிச்சுட்டு, இனிமேட்டு இது மாதிரி தேவையில்லாத காம்படிஷன்ஸ்லாம் தேவையில்லை அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டாராம். ஓகே பசங்களா, அடுத்த கதையில் பார்க்கலாமா?